குட் ஆஃப்டர்நூன் மக்களே. இப்போ நல்ல ஒரு சிக்கன் குழம்பு, லெக் பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தூவினா சிக்கன் கறி ரெடி. இப்போ சிக்கன் கறி வைக்கிறதுக்கு இப்போ பட்டை கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கார்லிக், இப்போ கடுகு, பெரிய சீரகம், வெந்தயம். இப்போ வெங்காயம், இப்போ சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வதங்க போட்டிருக்கேன். வதங்கச்சம் இந்த வெங்காயத்தோட க்ரீன் பேப்பர், ரெட் பேப்பர், எல்லோ பேப்பர், க்ரீன் சில்லி. இந்த சிக்கன் கறிக்கு இந்த பேப்பர்ஸும் போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். இப்போ ரெண்டு லெக் எடுத்து கட் பண்ணி சிக்கன் வச்சிருக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயம் விரைவில் வதங்கிறதுக்காண்டி சோல் போடுறேன். மஞ்சள் தூள், தக்காளி, டொமேட்டோ. தக்காளி வதங்கட்டும். இப்போ மல்லி புதினா இலை, இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், பெருஞ்சீரகத்தூள் பவுடர், பெருஞ்சீரகம், ஸ்டார் அனீஸ், கருவா, கிராம்பு போட்டு நானே தயாரித்து வச்ச பெருஞ்சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், இது மூன்றும் இந்த சிக்கன் கறிக்கு போட்டு வைக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி வதங்கினா பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு வதக்க வேணும். தக்காளி வதங்கும் போது போட்டிங்கன்னா கட்டியில் ஒட்டிடும். இப்போ தக்காளி வதங்கினா பிறகு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு வதக்கலாம்.
இப்போ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன். கெச்சப் இல்லாட்டி நீங்கள் தவிர்க்கலாம். கெச்சப் போட்டால் கொஞ்சம் எண்ணெய் வறக்கும் கறி. நல்ல சுவையான சிக்கன் கறி, நல்ல டேஸ்டாக இருக்குது. இதுக்கு நான் க்ரீன் பெப்பர், ரெட் பெப்பர், எல்லோ பெப்பர் மூன்று பெப்பரும் போட்டு தான் இந்த கறி வச்சுருக்கிறேன். நல்ல டேஸ்டாக இருக்குது. நான் தயிர் உடையில, ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்குது இந்த பெப்பர்ஸ் போட்டு வச்ச சிக்கன் லெக் குழம்பு. இப்போ ரெடி. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் போட்டால் இந்த கறி இன்னும் தடிக்கும். நல்ல வாசமாயும் இருக்கும். பாருங்க ஓடி உருகுது.